வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட்டு கிங் காங். இப்போதைக்கு கிங் காங்கான ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே சொல்ல போடுவோம்னா நிறைய பேர் டீம் காஜிலாலேருந்து டீம் காங் வந்து போயிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது மாட்டிங்கன்னா மறக்க வைக்கலாம், கம் பண்ணுங்கள். அது பார்த்தது குறைக்கு காஜில் வர்சஸ் காங் வர நம்ம இந்தியாவில் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. March 24 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வரப்போகுது. ஏன்னா இந்தியாவில் கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. அதை டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டலைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ March 31 தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ரிலீஸ். ஸோ அப்போ தான் ஹெச்பி மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் மட்டும் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் நினைக்கிறேன். யாராவது டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? வெல், புக் பண்ணால் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த காங்கோட ஆர்ஜின் பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ ஆர்ஜின் சொல்கிற விட எனக்கு தெரிஞ்சு காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஹீரோவாக கொண்டு வரணும் தான் சொல்லி உருவாக்கியிருக்காங்க. 1930s தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரியன் சி கூப்பருக்கு வந்து இந்த ஐடியாவே வருது. ஸோ அவருடைய கனவுல தான் பார்த்தீங்கன்னா இந்த காங்கோட ஐடியாவே கிடைச்சிச்சான். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிருகம் சிட்டிக்குள்ள பூண்டு அட்டகாசம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருக்காரு. ஸோ இதுவே நல்லா இருக்கு, இதே ஒரு படமாக எத்தலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருந்த ஒரு மிகப்பெரிய கொரிலாவை ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காக மிக உயரமாக காட்டாம ஜஸ்ட் ஒரு கொரிலா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு கொரிலாவுக்கும் கொமட்டா டிராகன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வர மாதிரி அந்த படத்தை எடுத்து முடிச்சலாம் சொல்லி தான் இந்த மாதிரி காங்கோவில் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் இந்த கிரேட் டிப்ரெஷன் சொல்லி ஒரு மிகப்பெரிய பஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் பரவி இருக்க போல. ஸோ அதனால் அந்த ஐடியாவை கேன்சல் பண்ணி இந்த பக்கம் டிஃப்ரெண்டான ஒரு டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக பார்த்துருக்காங்க. செட்டு போட்டு ஸ்டாப் மோஷனில் காங்கை கொண்டு வர பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் காங்கோட ஹைட்டு வெறும் 18 meters தானே. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காங்க காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்குக்கும் டைரான சரஸ் ரெக்ஸ் அதாவது டி ரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வர மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ண எல்லா மிருகங்களுமே ஃபேக் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் மோஷன் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க வேற. ஸோ அந்த சமயத்தில் அந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்க மூலியமாக எந்த ஒரு வகையிலுமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலை. பிகாஸ் உண்மையான மிருகங்களை தவிர்த்து ஃபேக்கான மிருகங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி சக்க போடு போடிச்சா. பிகாஸ் அந்த சமயத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது கிடையாது. ஸோ உண்மையிலே இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே பாராட்டப்பட்டுச்சு. ஸோ காங்கோட ஆர்ஜின் பற்றி பார்க்கும்போது இதுக்கு அப்பா அம்மா இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படலை. காங் வந்து தனியாக தான் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அந்த காங்கை வழிபடுற மாதிரி ஒரு காட்டுவாசி கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு பொண்ணு, அஃப்கோர்ஸ் நான் வந்து நல்ல நடிகை ஆக போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடத்தனமாக காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கேன். அந்த பொண்ணு ஏன் நரபலி கொடுக்கறதுக்காக காங்குக்கு படையலாக படைக்கிறாங்க. காங் வந்து அந்த பொண்ணை நரபலியாக அக்செப்ட் பண்ணாமல் தன்னுடைய லைஃப் பார்ட்னராக அக்செப்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக தூக்கிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி லவ்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி ஒரு பெரிய காங் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கேஸ் பாம்பெலாம் போட்டு இந்த காங் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்த பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷர்களோட புள்ளியிலேருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அந்த பொண்ணையும் கடந்துக்கிட்டு அந்த எம்பையர் ஸ்டேட் பில்டிங் மேலே ஏறுது. ஸோ அங்கே இருக்க நம்ம காங்க ஃப்ளைட்லேயே சுட்டு மொத்தமாக சர்கியா மாலா பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு காங்கோட ஆர்ஜின். ஸோ காங்கோ ஒரு சாதாரண மிருகமாக தான், அதாவது சாதாரண கொரிலாமல் தான் பார்த்தீங்கன்னா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனுஷங்களே கொண்டு இருக்குது ஃபஸ்ட் படத்தில். ஏன்னா இந்த காங்கோ ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணவும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கோட இந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி காங்க ஆல்மோஸ்ட் ஒரு கெத்தான கேரக்டராக, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவான கேரக்டராக பார்த்தீங்கன்னா மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த சன் ஆஃப் காங்கு, காங் வர்சஸ் காஜிலான்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அதில் முக்கியமாக இந்த காங் வர்சஸ் மெக்கானிக் காங் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இதை பார்த்து தான் ஜாப்பனீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காஜிலா வர்சஸ் இந்த மெக்கா காஜிலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து உருவாக்குனாங்க. ஸோ மெக்கானிக் காங் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மெக்கானிக் காங்கை பார்த்து தான் மெகா காஜிலாவே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் காங் வந்து நிறைய விடத்துக்கு அடித்தளம் போட்டிருக்கு. அண்ட் உண்மையிலே மனுஷங்களோட கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கை இப்போதைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் காங்குக்குன்னு ஸ்பெஷல் ஆரிஜின் சொல்லி எதுவுமே கொடுக்கப்படல. காங்க ஒரு நார்மலான கொரிலாமா தான் பார்த்தீங்கன்னா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு லெஜெண்டரி பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கை கொஞ்சம் வித்தியாசமாகவே மாற்றிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆரிஜின் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் காங்குக்கும் இந்த ஹாலோ எர்த்துக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுருக்கேன். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம காங்ஸ் கல் ஐலண்ட் அந்த காமிக்ஸை பற்றி பேசியாச்சு, ஆர்ஜின் காமிக்ஸ். அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு படத்தில் நீங்கள் பார்க்க போகிற, அதாவது காஜில் வர்சஸ் காங் படத்தில் பார்க்க போகிற அந்த காங்கோட ஆரிஜின் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் அவங்க அப்பா அம்மா கூட அஃப்கோர்ஸ் அவருக்குன்னு ஒரு தனி கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஸ்கல் ஐலண்டில் வாழ்ந்துட்டுருப்பாரு. அப்போ தான் திடீர்னு இந்த ஸ்கல் க்ராலர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஸ்கல் க்ராலர்ஸ் அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட அந்த காங்கை வந்து போட்டு தரல. அந்த ட்ரைபில் கடைசியாக நின்னது இவருடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். அந்த ட்ரைப்லே அந்த கூட்டத்திலே காங் கூட்டத்திலே இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா சம ஸ்ட்ராங் வரையா. ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இவங்க மூலியமாக பறக்கிற அந்த காங்கும் சம ஸ்ட்ராங்காக தான் பறக்குது. பட் இவர் பிறக்கிற அந்த டைமில் கரெக்டாக ஏகப்பட்ட ஸ்கல் க்ராலர்ஸ் இவருடைய அப்பா அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்குது. இவருடைய அம்மா வந்து அந்த காங்கை தனியாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
அடைச்சு வச்சிடறாங்க. ஸோ பறக்கும் போதே அம்மாவோட கையில் வெறும் 12 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அவர் இந்த மாதிரி அடைக்கப்பட்ட இடத்துலேருந்து பார்க்கும்போது ஸ்கல் கிராலர்ஸ் லைவாகவே அவருடைய அப்பா அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ அகெயின் காங் வந்து பறக்கும் போதே அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துருக்காரு, பட் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வெறும் 12 செகண்ட் தான் அவருடைய அம்மாவோட கைப்பிடியில் இருந்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து பிறந்திருக்காரு, பட் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு நாம தான் கடைசியாக இருக்கோம், நாம தான் இந்த இடத்துல கிங்னு சொல்லி முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கல் கிராலர்ஸ் ஏகப்பட்ட ஸ்கல் கிராலர்ஸ் ஒன்றா சேர்ந்தாலும் இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து போட்டு தள்ளினாங்க. நான் ஒருத்தனையே மொத்த பேரையும் காலி பண்ணிடுறேன் சொல்லி இது வரைக்கும் இருக்க ஏகப்பட்ட ஸ்கல் கிராலர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளி இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்கல் ஐலாண்டில் ஸ்கல் கிராலர்ஸே இல்லை, அந்த அளவுக்கு தேடி தேடி ஹாலோ எடுத்துக்கெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து ஸ்கல் கிராலர்ஸை போட்டு தள்ளியிருக்காரு. அதனால தான் ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி நீங்கள் அந்த 1970s பார்த்தா காங் ஸ்கல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 120 அடியாக இருந்த காங் வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட 300 அடியாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்காரு. எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கோட ஹைட்டுக்கு வளர்ந்துட்டாருன்னா பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு உயரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காங் வந்து வளர்ந்துருக்காரு, அதிகமான ரேடியன்ஸை அப்சர்வும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வகையில் நம்ம காங்கோட அந்த ஆர்ஜின்ஸை மாற்றி இருந்தாலும் நடுவில் அந்த பொண்ணுங்க கூட லவ்ல இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்டை வந்து காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக 1970s காங்ஸ் கல்லையில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம காங் வந்து பிரீலாசன் மேலே தனியாக ஒரு அஃபெக்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரிஜினல் காங்கோட தன்மையும் மாறாமல் புது காங்குக்கான ஒரு தனி ஆரிஜினுமே கொடுத்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற இந்த காங்கோட ஸ்ட்ரென்த்து வேறு லெவலு, சீரியஸாக அதிகமான ரேடியஸஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலாக அவங்க அப்பாவோட ஹைட்டை விடவே ரொம்பவே ஹைட்டாக வளர்ந்துருக்கு. காஜலா வர்சஸ் காங்கில் அது உண்மையிலே நம்ம காஜலாவே போட்டி போடுற அளவுக்கு செம ஸ்ட்ராங்கானது. அது மட்டும் இல்லாமல் காஜலா வர்சஸ் காங் படத்தில் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா காஜலாவே அல்லாக்க தூக்கி மலாக்கப்படுமா. காஜலாவோட வெயிட்டே கிட்டத்தட்ட 99,000 டன்ஸ் அதையே தூக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் இவருடைய ஒரு மிக முக்கியமான பவர், ஸ்ட்ரென்த் இருக்குது அண்ட் சூப்பர் அஜைல் வர. நம்ம காஜலா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும், பட் அடி ஒவ்வொன்றும் இடிமதி விழும். ஆனால் இந்த பக்கம் நம்ம காங் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் அஜைல் வேலை, கவட்டைக்குள்ளெல்லாம் பூந்தடிக்கும். ஸோ அந்தளவுக்கு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கால் ஓடவும் முடியும், முடிவெடுக்கவும் முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. மற்ற எந்த ஒரு மான்சர்ஸை விடவும் இவருக்கு மூளை ரொம்பவே அதிகம், இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ பாடி டு பிரெயின் ரேஷியோ ரொம்பவே அதிகம் சொல்ல வரேன். ஸோ இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கவும் முடியும், எப்படி அடித்தா அந்த எதிரிங்களை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இவரால் கெஸ் பண்ணி அடிக்கவும் முடியும். அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவரால் நல்லா பிளானும் போட முடியும், மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா இவரால் உணர முடியும் சொல்லி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் காங்குக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சம பவர் இருக்குது, சூப்பர் அஜைல் வேறு, அண்ட் இப்போதைக்கு ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது, எல்லாமே இருக்கு. பட் எல்லாமே இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி சூப்பர் பவர் கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே மனுஷங்க கூட லிங்க் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்ச மாதிரி ஏகப்பட்ட உணர்வுகளோட மஞ்சங்களோட செம ஸ்ட்ராங்காக இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி எக்ஸாக்ட்லி மஞ்சகமாக தான் நம்ம காங்க வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஏங்க ஒரு ஆக்ஸே ரெடி பண்ணியிருக்காருனா யோசிச்சு பாருங்களேன். ஸோ வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல நம்ம காங் மாதிரி எந்த ஒரு மான்சர்ஸும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது கிடையாது, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ வெப்பன் சைடுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம காங்க தான். இது வரைக்கும் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு ஒரு பேட்டில் ஆக்ஸாராக கிடச்சிருக்கு. சும்மா விடுன்னு நினைக்கிறீங்க நம்ம காஜலாவை, பட் என்னதான் இந்த அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி இருந்தாலும் மிகப்பெரிய வீக்னஸ் அது ஸ்டில் ஒரு குரங்கு தான். ஸோ ஒரு குரங்கை நீங்கள் என்னெல்லாம் பண்ணி ஹர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த காங்கையும் ஹர்ட் பண்ணலாம். கத்தி கடப்பார பிளேடுன்னு சொல்லி எல்லாமே அந்த காங்கை ஹர்ட் பண்ணும், புல்லட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கை ஹர்ட் பண்ணும். நம்ம காஜலா மாதிரி உடம்பு முழுக்க இந்த மாதிரி ஸ்கேல்ஸ்லாம் கிடையாது, ஒரு ப்ரொடெக்டிவ் கார்ட் மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம காஜலாவே காங்க வாயால் கவ்வி கால்குள்ள கறியை கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்குக்குன்னு ஒரு ப்ரொடெக்டிவ் எபிலிட்டி இல்லை, பட் காகுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஏதாவது ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பக்கம் நம்ம காஜலா வர்சஸ் காங் எந்த அளவுக்கு தாறுமாறாக இருப்பது, நம்ம காங்கை எந்த அளவுக்கு பெட்டராக காமிக்க போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காங்கை பற்றி, உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸாக மறக்க வைக்கலாம் கம்மி பண்ணுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கீழே கம்மி பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு எத்தனை பேர் டீம் காங் சைடில் இருக்கீங்க சொல்லுங்கண்ணே சொல்லுங்கள். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான முடிவில் மீன் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.